அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக பல மதங்களுக்கு மத்தியிலே நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நீண்ட உரைகள் எதுவும் நிகழ்த்தப்படாது. இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இருந்தாலும் துவக்கமாக ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இந்த நவீன உலகத்திலே மனிதன் தன்னுடைய ஆற்றலால் பலவித கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தன்னுடைய திறமையை பார்த்து தானே வியப்படைந்து கொண்டிருக்கிறான். இப்படி எல்லா வகையிலையும் எங்கோ உச்சிக்கு சென்றிருக்கிற இந்த மனிதன் மன அமைதி இல்லாமல், மன நிம்மதி கிடைக்காமல் இன்னொரு பக்கத்திலே தத்தளிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பரபரப்பான உலகத்திலே நிம்மதியை தேடி ஆன்மீக வழியில் அவன் நாட்டம் கொள்கிறான். எங்காவது நம்முடைய கவலையை போக்க அருமருந்து கிடைக்காதா, நமக்கு அமைதி கிடைக்காதா என்று அலை மோதுகிறான். எந்த ஆன்மீகம் நமக்கு நிம்மதியை தரும் என்று ஓடுகிறானோ அந்த ஆன்மீகத்தின் பெயராலையும் அவனுடைய நிம்மதி குலைக்கப்படுகிறது. அந்த ஆன்மீகவாதிகளாலேயே அவன் ஏமாற்றப்படுகிறான், ஆன்மீகவாதிகளாலேயே அவன் மோசடி செய்யப்படுகிறான். அப்ப ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு நிம்மதியை தந்து அவனை அமைதிப்படுத்துவதற்கு பதிலாக அஞ்சி நடுங்கி ஓடக்கூடிய அளவுக்கு இந்த ஆன்மீகத்துடைய நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் இஸ்லாம் சில விதிமுறைகளை, ஒழுங்குகளை உலகத்திற்கு சொல்கிறது. நீங்கள் ஆன்மீகத்தின் பெயரால் அமைதி அடைய வேண்டுமானால், ஆன்மீகத்தை சொல்லி உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், எந்த இறைவனை நாடி நீங்கள் ஆன்மீகத்துக்கு வருகிறீர்களோ அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில இடைத்தரகர் இருக்கக்கூடாது. இடைத்தரகராக உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நிற்பான். கடவுளே வந்து ஏமாத்தினதாக எந்த ஆன்மீகத்திலையும் கிடையாது. கடவுள் பேரை சொல்லி யார் ஏமாத்துறாரு என்று கேட்டால் நம்மளை போன்ற மனிதர்கள் தான் ஏமாற்றுகிறார்கள். அப்ப உங்களுக்கு ஆன்மீக அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனோடு நீங்களே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக நீங்கள் கடவுளிடத்தில் முன்வையுங்கள். எந்த மொழியில் நீங்கள் பேசினாலும் அது கடவுளுக்கு புரியும். எந்த தோரணையில் நீங்கள் கேட்டாலும் அது கடவுளுக்கு பிடிக்கும் என்று இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. இப்ப இந்த புரோக்கர் இல்லாத, இடைத்தரகர் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நாடி நாம சென்றால் இறைவன் நம்மளை ஏமாத்த மாட்டார். நம்முடைய பாரங்களை அங்க இறக்கி வைப்போம், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்போம், இறைவன் பொறுப்பிலே நாம விட்டு விட்டோம் என்று ஒரு வினாடி நேரத்திலே நம்முடைய எல்லா விதமான மன சஞ்சலங்களும் சுமைகளும் ஒரு சுமை தாங்கியில இறக்கி வைத்தது போன்ற ஒரு திருப்தியை நீங்கள் அடைவீர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா,
ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் இடைத்தரகரை நம்பாதீர்கள். அது வந்து உங்களுக்கு நிம்மதியை தருவதற்கு பதிலாக உங்களை ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அடுத்து என்ன, இந்த ஆன்மீகத்தின் பெயரால் நம்ம எங்கெல்லாம் ஏமாறுறோம் பார்த்தா, மனிதனை மனித சக்திக்கு மேம்பட்டவனாக நினைக்கும் பொழுதெல்லாம் நாம ஏமாற்றப்படுறோம். ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்ட சக்தி தான் இருக்கிறது. அவன் பார்க்கிறான் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ளதை அவன் பார்க்க முடியும். முதுகுக்கு பின்னால் உள்ளதை அவனுக்கு பார்க்க முடியாது. இந்த முகத்துக்கு மேலே உள்ளதை அவனால் பார்க்க முடியாது. அவன் எந்த காலத்திலே வாழ்கிறான் அந்த காலத்தை அவனுக்கு பார்க்க முடியும். அவனுடைய காலத்தை கடந்து அல்லது முந்தி சென்று பார்க்க முடியுமா என்றால் அப்படி பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இதுதான் அவனுக்குரிய சக்தி என்று நமக்கு தெரிந்து கொண்டு, மனுஷன்ட இல்லாத சக்தி மனுஷன்ட இருக்கு நினைக்கிறோம் பாருங்க, அப்ப நம்ம ஏமாத்தப்படுறோம். ஒரு பெரிய மந்திரவாதின்னு போறோம், ஒரு குருநாதர் என்று போறோம், நம்முடைய பொருள் காணவில்லை என்றால் அவர் கண்டுபிடித்து தருவார் என்று போறோம், நமக்கு கணவன் மனைவிக்கு உறவு சரியில்லை என்றால் அவர் நம்ம உள்ளங்களுக்குள்ள நுழைஞ்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று போறோம், நம்முடைய வறுமை இருந்தால் அந்த வறுமையை அவர் தீர்ப்பாரு என்று சொல்லி போறோம், நம்ம பரீட்சையில பாஸ் ஆவதற்காக அவர்களை நாடி செல்கிறோம், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கிட்ட போய் முறையிடுறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குதா? எந்த வகையிலையாவது அவரை சோதித்து பார்த்து இதெல்லாம் இருக்குது என்று கண்டுபிடிச்சு நீங்க அப்படி நம்புறீங்களா? உங்களுடைய கையிலே மூடி வைத்திருக்கிற ஒரு 50 பைசாவை இது என்ன என்று அவருக்கு சொல்ல இயலுமா? அவர்கிட்ட போய் நீங்க கேட்கறிய 25 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? இதை சொல்ல முடியாத ஒருத்தர் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று சொல்லுவாரு? அவர் முதுகுக்கு பின்னாடி நிக்கிற ஆள் யாருன்னு கேளுங்க, அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனா சொல்லுவாரு, எப்போ காண போன உங்க மாடு வந்து அந்த வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பாரு. அப்ப உன் முதுகுக்கு பின்னாடி யாரா நிக்கிற அதை சொல்றா, அது அவருக்கு சொல்ல தெரியாது. அப்ப ஒரு மனுஷன் எல்லா நிலையிலையும் மனுஷனா இருக்கிறத பாக்குறோம். யாரை நீங்கள் பெரிய குருநாதர் தெய்வம் என்று மனிதர்களை நம்புகிறீர்களோ அந்த மனிதர்கள் நம்மை போலவே உண்கிறார்கள். சாப்பிடாத மகான் இருக்கிறாரா? நம்மை போலவே பருகிறார்கள், நம்மை போலவே மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை போலவே நோய்வாய்ப்படுகிறார்கள், நம்மை போலவே கவலைப்படுகிறார்கள், நம்மை போலவே முதுமை அடைகிறார்கள், நம்மை போலவே ஆசாபாசங்களுக்கு உட்படுகிறார்கள். இது கூட சரியில்லை, நம்மை போலன்னு கூட சொல்லக்கூடாது. எல்லாத்திலையும் நம்மளை விட மேல, நம்மளை விட மேல அவர் சாப்பிடுறார். நம்ம சாப்பிடுறதை விட ஆன்மீகவாதிகளுடைய நாக்குக்கு ரொம்ப ருசி கூடுதலா தேவைப்படுது. நல்ல செல்வந்தர்கள் வீட்டு சாப்பாடு தான் அவங்களுக்கு எடுக்கும். நம்மள பல பேர் பழைய சோத்தை சாப்பிடுவோம், ஒரு குருநாதருக்கு அப்படி சாப்பிட முடியாது. நம்ம வெறுந்தரையில படுத்துக் கொள்வோம். இந்த மாதிரியான மகான்கள் என்று நாம நினைக்கக்கூடியவர்களுக்கு வெறுந்தரையில படுக்க முடியாது. நம்ம மனைவி கணவனோட சந்தோஷத்துல திருப்தி அடைந்து கொள்வோம். அவர் பிறன்மனையை நோக்கி கூட என்ன செய்வாரு, அவர் இன்பத்தை அடைவார். மகான் இல்லையா? அப்படிலாம் பேப்பர்கள் செய்திகள் வருகிறது. அப்ப ஆசாபாசத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளுக்கு மிஞ்சி நிக்கிறாரு, சாப்பிடுறதை எடுத்தால் நமக்கு மேலதான் இருக்கிறாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம், எந்த வகையில இவற்றை என்னத்தை கண்டோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தோற்றத்தில் அவர் இருப்பாரு, குறிப்பிட்ட வகையான ஒரு டிரெஸ் போட்டிருப்பாரு, இதை தவிர குறிப்பிட்ட மாதிரி முடி வளர்த்திருப்பாரு, குறிப்பிட்ட மாதிரி ஒரு தாடி வச்சிருப்பாரு, குறிப்பிட்ட வடிவத்தில் சில மாலைகளை கழுத்துல மாட்டிருப்பாரு. இதை தவிர என்ன தவிர கண்டுட்டீங்க, என்ன சக்தியை கண்டீங்க? ஒண்ணுமே காணல. அப்ப நம்ம மனிதனை வந்து மனிதனுக்கு மேம்பட்டவனாக எப்பவெல்லாம் கருதுறீங்களோ அப்பவெல்லாம் ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். உங்களுடைய கற்புக்கு பாதிப்பு ஏற்படும், உங்களுடைய பணத்திற்கு பாதிப்பு ஏற்படும், உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய உறவுக்கு பாதிப்பு ஏற்படும், நட்புக்கு பாதிப்பு ஏற்படும், எல்லாத்துக்கும் கேடு ஏற்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இந்த ஆன்மீகத்தின் பெயரால் நம்ம வந்து நிம்மதியை தேடி அலையக்கூடிய நாம் அந்த நிம்மதியை அடைய வேண்டுமானால் இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் நம்பாதீர்கள். மனுஷன் வந்து ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், அதுல எவன் நல்லவன் கெட்டவன் உங்களால் சோதித்து அறிய முடியாது. நீங்களும் மற்றதையெல்லாம் சோதித்து அறிவீங்க, ஆன்மீகத்தில் சோதிக்க மாட்டீங்க. ஒரு டாக்டர் விஷயத்தில் நல்லா சோதிப்பீங்க, ஒரு வாத்தியாரை தேர்ந்தெடுக்கிறாருந்தா நல்லா சோதிச்சு இவர் சரியான ஆளான்னு பாப்பீங்க. ஆன்மீகத்தில் அப்படிலாம் சோதிக்கவே மாட்டீங்க, சோதிக்கிறதுக்கு எந்த ஒரு டெஸ்டும் கிடையாது.
அதனால இந்த ஆன்மீகத்தின் பெயரால மனிதர்களுக்கு தெய்வாம்சம் பூசி அவங்களுக்கு என்னமோ இருப்பதாக நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், சுரண்டுவார்கள். நீங்க எந்த ஆன்மீக நிம்மதியை தரும்னு போனீங்களோ அது உங்க நிம்மதியை குலைக்கும். இஸ்லாம் உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய ஆன்மீக தலைவராக, வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் ஒரு சம்பவம், உதாரணத்துக்கு இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லுது என்பதற்காக சொல்றேன். அவங்களுடைய ஆண்புல பிள்ளை ஒரு இப்ராஹிம் என்கிற பெயர்ல அவருக்கு ஒரு ஆண்மகன். அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலயே அவர் இறந்து விடுகிறார். இப்ராஹிம் என்பவர் வந்து நபிகள் நாயகத்துடைய மகன். இப்ராஹிம் என்பவர் சின்ன வயசுலே பால்குடி பருவத்திலேயே இறந்து விடுகிறார். இறந்த அந்த தேதியில சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த மக்கள் வந்து சூரிய கிரகணம் எதனால் ஏற்படுகிறது என்பதை அறிந்தவர்கள் இல்லை. அந்த காலம் இல்ல, 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற ஒரு அறிவு இருக்கல. அப்ப என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததால் தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரியனை அனுதாபம் தெரிவிக்கிறது, சூரியனை தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டு கவலை தெரிவிக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, உடனே மக்கள்கிட்ட வர்றாங்க, என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுகிறீர்கள், இந்த சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அவை யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது போன்ற நிலைகளை அடைவது இல்லை என்று சொல்லி அந்த மக்கள் தன்னுடைய மகனுடைய மரணத்தோடு அதை முடிச்சு போடும் பொழுது, அப்படி எல்லாம் முடிச்சு போடாதீங்க என்று நபிகள் நாயகம் அவர்கள் தடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கிறோம், ஒருத்தர் தற்செயலா வருவார் நம்ம ஊருக்கு, அன்னைக்கு மழை பெஞ்சிரும், இந்த மகான் வந்ததுனாலதான் மழை பெஞ்சிச்சு. அப்ப இந்த மகான் போகாத ஊர்ல மழை பெஞ்சலாம் யாருனால, இந்த மகான் போன பல ஊர்ல மழை பெய்யலை அது எதுனால, இது குருவி உட்கார பணம் பழம் விழுந்த கதை. பணம் பழம் வந்து விழுகிற பக்குவத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு மேல வந்து குருவி உட்கார்ந்தா விழுந்துருது. அந்த குருவி நினைக்க கூடாது, நம்முடைய வலிமையினாலதான் இந்த பணம் பழத்தை தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அது விழ வேண்டிய கட்டத்தில் விழுந்தது, அந்த நேரத்தில் போய் இது உட்கார்ந்ததுன்னு புரிஞ்சு கொள்வோமே தவிர, குருவியுடைய வலிமையை பார்த்தீர்களா, இவ்வளவு பெரிய பணம் பழத்தை இவ்வளவு சின்ன குருவி தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் தற்செயலா நடக்கும் பொழுதெல்லாம் அதோட முடிச்சு போட்டு, இந்த மகான் வந்து அப்படி ஆயிடுச்சு, இந்த மகான் வந்து இப்படி ஆயிடுச்சு, இந்த மகான் நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சா நம்ம பணக்காரனா போயிட்டோம், அப்ப 1000 வீட்டுல கால் எடுத்து வச்சு பிச்சைக்காரனா போயிட்டோம் அவன்லாம். அப்ப நம்ம சம்பந்தம் இல்லாத விஷயங்களோடு சம்பந்தப்படுத்தி மனிதனை வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவனாக நம்ம கருதும் பொழுதெல்லாம் நம்ம ஏமாத்தப்படுறோம். நீங்க எந்த ஒரு மகானையாவது கொண்டு வாங்க, நம்மள அந்த மகானையும் ஒரு டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். அந்த மகானுக்கு வயிறு நிறைய நிறைய தண்ணியை கொடுத்து, ஒரு 2 லிட்டர் தண்ணி, சாதா தண்ணி தான், 2 லிட்டர் தண்ணியை கொடுத்து உட்காரு, ஒண்ணுக்கு போம உட்காரான்னு சொல்லுங்க, முடியுமா அவரால? இப்ப என்ன மகானு, தன்னுடைய சிறுநீரை அந்த கழிக்காமல் அவரால் இருக்க முடியாது. அதான் மனுஷன், நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து 3 நாளைக்கு உட்காருன்னு அவரால் உட்கார முடியுமா? அப்ப மனிதன்கிறவன் மனுஷனாத்தான் எல்லா வகையிலும் இருக்கிறான். நல்ல கண்ணுக்கு தெரியுது, ஒரு ஆற்றலும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரிகிறது. எத்தனையோ ஜோசியக்காரர் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க, அவர் வீட்டில் திருட போறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ஜோசியக்காரோட குடும்பத்தில் உள்ள சில பேர் அவரை விட்டு ஓடிய போயிட்டாங்க, அதை முன்னாடி அவருக்கு ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியல, நம்ம கண்ணால பாக்கணும். எத்தனையோ ஜோசியக்காரர்கள் ஜெயில கிடக்கிறாங்க, நம்ம ஜெயிலுக்கு வருவோம் அவங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் ஆசி வழங்கியவர்கள் அங்க ஜெயில உட்காந்து என்ன செய்யறாங்க, லிங்கம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கதிக்கு நம்ம ஆளாவும் நினைச்சு பார்த்தாங்களா, அவங்களுக்கு கற்பனை கூட பண்ணிருப்பாங்களா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், ஆன்மீகத்தில் நம்ம ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டுமானால் வெளிப்படையாக ஒரு மனிதனத்தில் என்ன சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதோ அதுதான் அவருக்கு இருக்கு, நீங்க நம்பணுமே தவிர, மறைமுகமாக உங்களுக்கு தெரியாத என்னமோ ஒரு சக்தி இருக்குது என்று யாரை பற்றியும் நீங்க நினைக்க கூடாது. சோதனை செய்து உறுதிப்படுத்தப்பட்ட சக்தியை தவிர வேறு சக்தி கிடையாது எந்த மனிதனுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்த முடியாது. நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னு சொன்னா
நம்மளை யாருமே ஏமாத்த முடியாது, இதுல கவனமா இருங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது. எந்த மனுஷனையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து எத்தனையோ தோழர்கள் தங்களுடைய வறுமையை பற்றி முறையிட்டு இருக்கிறார்கள், தங்களுடைய கஷ்டத்தை பற்றி முறையிட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம், நான் வந்து அந்த கஷ்டத்தை போக்கிடுவேன் சொல்லவே இல்லை. அவங்க என் சொன்னதெல்லாம் என்ன? இறைவன்கிட்ட கேளுப்பா, நீ இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, இறைவன் நாடினால் உனக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லி மக்களை இறைவனோடு தொடர்பு கொள்ள சொன்னார்களே தவிர நான் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறேன் என்று சொன்னது இல்லை. கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி நபிகள் நாயகத்தில் வந்து கேட்கிறார்கள். அதெல்லாம் எனக்கும் தெரியாது, உனக்கு தெரியாது போல எனக்கும் தெரியாது. மறைவான விஷயங்களை இறைவனுக்குத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர உன்னைய மாதிரி என்னை மாதிரி மனிதர்களுக்கு அந்த சக்தியை இறைவன் தரல என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப இது நபிகள் நாயகம் இது முஸ்லிம்களுக்கு சொன்ன நீங்க நினைக்க கூடாது. இது பொதுவாக ஒரு மனிதன் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எந்த மதத்தை சேர்ந்த ஆன்மீக குருவானாலும் அவர் மதத்தில் உள்ளதை போதிக்கிற ஒரு ஆசிரியராக மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவரை பார்த்தாலே பாக்கியம், அவர் தொட்டாலே நம்ம எங்கேயோ போயிருவோம், அவர் கை நம்ம மேல பட்டாலே போதும், அவர் பார்வம் நம்ம மேல வீசினாலே போதும், அவர் மந்திரிச்சு விடக்கூடிய எலுமிச்சம்பழம் நம்ம மேல பட்டாலே நம்ம புள்ள உண்டாயிருவோம், இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கக்கூடிய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் நம்ம வந்து ஆன்மீகவாதிகள் என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. இதுல போய் ஏமாந்துடாதீங்க என்று இஸ்லாம் வந்து நமக்கு தெளிவான ஒரு போதனையை சொல்கிறது. அப்ப அந்த ஆன்மீகத்தில் சரியான ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய நாம் இறைவனை இறைவனாகவும் மனிதனை மனிதனாகவும் புரிந்து கொள்ளுங்க. அடுத்து இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஏமாத்தலுக்கு பூரா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு என்னமோ தேவை இருப்பதாக நம்ம நினைக்கிறதா காரணம். எதுல நம்மளை ஏமாத்துறாங்க, காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு. நல்லா தெரியுது கடவுளுக்கு போகலன்னு, நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கடவுளுக்கு வாங்கினாரா அத? நீங்க கொண்டே கடவுளுக்கு கொடுக்கிற எந்த காணிக்கையாவது எந்த கடவுளாவது எடுத்துக்கொண்டாரா? நல்லா தெரியுது கடவுளை எடுத்துக்கொள்ளல, இதை ஒரு மனிதர் தான் எடுத்துக்கொள்றாருன்னு தெரியுது. அப்ப எதனால இந்த கோளாறு? அடிப்படை என்ன? கடவுளும் எதை நம்மள மாதிரி ஒரு தேவை உள்ளவர் நினைக்கிறோம். இது அவருக்கு என்னத்துக்கு என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய்களும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தங்க நாணயங்களும் மற்ற விஷயங்களும் கடவுளுக்கு எதுக்கு? அப்ப கடவுளை பத்தி நீங்க நினைக்கணும், கடவுள் நமக்கு தர்றவனா இருக்கணுமே தவிர நம்மள்ட்ட வாங்கி திங்கிறவனா இருக்க கூடாது. நம்மளுக்கு தரணும் எஜமான், நாம அடிமை. அப்ப கடவுள் நமக்கு தருபவராய் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டால் கடவுளை வழிபாடு செய்வதற்கு நீங்க காணிக்க கொடுக்கறதுங்கிறத ஒழிச்சேன்னு வைங்க, இந்த புரோக்கர் எல்லாம் ஒடிய போயிருவான், ஏமா தெரியலாது. இந்த கடவுளுக்கு காணிக்க தேவை, இதை கொடுத்தாதான் கடவுளை அணுக முடியும். கடவுளுக்கு என்ன தியாக கொண்டே போட்டாதான் நமக்கு அது அந்த காரியத்தை செஞ்சு தருவார்னா இது அவருக்கு தேவையா? இந்த கடவுளுக்கு நீங்க கொடுக்கற காணிக்க அவருக்கு தேவைன்னா அவர் கடவுளுடைய ஆற்றல் பெற்றவராய் இருப்பாரா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுது? கடவுளுக்கு இந்த மாதிரி தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஏமாற்றப்படுவீங்க. கடவுள் ஒரு தேவையும் இல்லாதவர் நினைச்சு பாருங்க, எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. கடவுளுக்காக தாங்க, கடவுளுக்கு நீ யாருடா, கடவுளுக்கு தேவையில்லையடான்னு சொல்லிடுவீங்க இல்ல? கடவுளுக்காக தாங்க உங்கள்ட்ட வந்து கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க. பசிக்குதுன்னு கேளு தர்றேன், உனக்குன்னு கேளு தர்றேன், அது என்ன கடவுளுக்கு நீ என்னது? கடவுளுக்கு தான் ஒரு தேவையும் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களை ஏமாத்த இயலுமா? அப்ப இஸ்லாம் அப்படி ஒரு மெசேஜ் உலகத்துக்கு வைக்கிறது. அடுத்து இந்த ஆன்மீகத்தில் எதனால ஏமாத்தப்படுறோம் தெரியுமா? கடவுளுக்கு வந்து சொந்த பந்தங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் ஏமாத்தப்பட்டுருவோம். இவர் கடவுளுக்கு மாமா, இவர் கடவுளுக்கு பொண்டாட்டி, இவர் கடவுளுக்கு பேரன்னா அம்பிட்டு பேர் வந்துருவாங்க, கடவுள் பேர் சொல்லி ஏமாத்திடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வாரிசு இருக்காருன்னு வைங்க, அந்த வாரிசுகள் எல்லாம் அந்த தலைவர் பேரை சொல்லிட்டு ஆட்டம் போடுறாங்களா இல்லையா? அரசியல்ல ஆன்மீகத்துல எல்லாத்திலையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள்னாலேயே அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது, கடவுள்னு சொன்னாலேயே அவனுக்கு புள்ள கிடையாது, கடவுள்னு சொன்னாலேயே மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா தாப்பிக்க கிடையாது. தனிச்ச ஒரு ஆள் தான் கடவுள். அவருக்கு யாரும் சொந்த கொண்டாடிட்டு வர இயலாதுன்னு சொன்னா நான் தான் கடவுளுக்கு வேண்டியவன், கடவுளுக்கு மச்சான் சொல்லியவனா வருவானா? அது மாதிரி ஏமாத்த முடியாது. அப்ப கடவுளுக்கு வந்து இந்த சொந்த பந்தங்களே கிடையாது என்கிற ஒரு இலக்கணத்தையும் இஸ்லாம் வந்து உலகத்திற்கு சொல்கிறது. அப்ப கடவுளை சரியான முறையில எப்போதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்த முடியல. கடவுளை எப்ப பலவீனனா நினைக்கிறோமோ,
கடவுளை ஏமாளியா நினைக்கிறோமோ, நம்ம டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு கொடூரமானவனாக கடவுளை நினைக்கிறோமோ, அப்போதெல்லாம் இடையில மனுஷன் உட்கார்ந்து நினைச்சா நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப இந்த உலகத்துல நமக்கு நிம்மதி கிடைக்கணும்னு சொன்னா, நம் அருகே இறைவன் இருக்கிறான், கூப்பிடு தூரத்தில் இருக்கிறான், எப்போதும் அவனை அணுகலாம், எப்போதும் அவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கலாம், எப்போதும் கோரிக்கை வைக்கலாம், எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதுக்கு யாரையும் ஒரு ஆளை இடையில பிடிக்க வேண்டிய தேவையில்லை, அவர் போய் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அவர் போய் சிபாரிசு பண்ண வேண்டிய தேவையில்லை. மனிதர்களுக்கு அது வேணும். ஏன் வேணும்? நம்ம ஒரு முதலமைச்சரை நாம் போய் பார்க்கிறதா இருந்தா, அவர் எனக்கு முதலமைச்சரை தெரியும், முதலமைச்சருக்கு என்னையே தெரியாது. நான் முதலமைச்சரை பார்த்திருப்பேன், அவர் என்னை பார்த்திருக்க மாட்டார். அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆள் போய் என்னை அறிமுகப்படுத்தணும், இவர் நம்ம ஆள் தான், இவருக்கு செய்யலாம், நம்ம கட்சிக்காரர் தான் அப்படின்னு என்ன செய்வாரு, அறிமுகப்படுத்தினா நமக்கு உதவிகள் கிடைக்கும். இது மனுஷனுக்கு தேவை. கடவுளுக்கு போய் யாரும் அறிமுகப்படுத்தினா அப்ப கடவுளுக்கு தெரியாது என்னை பத்தி. நான் யாருன்னு கடவுளுக்கு தெரியுமா? தெரியாதா? நான் நல்லவனா கெட்டவனான்னு கடவுளுக்கு தெரியுமா? தெரியாதா? நான் மனசுல நினைக்கிறதையும் கடவுள் அறிவாரா? அறிய மாட்டாரா? அப்புறம் இவர் போய் என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்றது? கடவுளுக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, ஆல்ரெடி தெரியுமே. அப்ப கடவுள் நம்மளை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஏமாற்றுதலுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த மெசேஜை வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டால், உங்கள் இறைவனை நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டால், நேரடியாக மாத்திரம்தான் தொடர்பு கொள்வோம் என்று நம்பினால், ஆன்மீகம் உங்களுக்கு நிம்மதியை தரும். ஆன்மீகத்தின் பெயரால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாத நிலை ஏற்படும் என்பது இஸ்லாம் வழங்குகிற பல்வேறு செய்திகளில் ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை இன்றைய அறிமுக உரையில வைத்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த எப்படி நீங்க கேள்வி கேட்கணும் என்பது பற்றி சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். கேள்வி கேட்பதை பொறுத்தவரை இந்த அரங்கத்தில் முஸ்லீம்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த அரங்கத்தில் கேள்வி கேட்கறது வந்து முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. முஸ்லீம் அல்லாத எங்களுடைய சகோதரர்களுக்கு மாத்திரம்தான் கேள்வி கேட்க அனுமதி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது வந்து, ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னு கேட்டால், நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் 10 கேள்வி கேட்டாருன்னு வைங்க, ரெண்டு பேரோட எல்லா கேள்வியும் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு அரங்கத்தில் 20-25 கேள்விக்கு தான் சொல்ல இயலும். அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன செய்ய, நம்ம இவ்வளோ கேள்வியோட வந்தோமே, நம்ம கேள்வி பதிவு செய்ய முடியலையே அப்படின்ற அவங்க வந்தவர்கள் எல்லாம் மனக்கவலை அடையக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்கள்கிட்ட சிறந்த 4 கேள்வி நீங்கள் வச்சிருந்தீங்க என்று சொன்னால், பக்கத்தில் உள்ள 4 பேருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இதை நான் கேட்குறேன், இதை நீங்க கேளு, இதை நீங்கள் கேள்வி, உங்கள் கேள்வி தான், ஆள் மாற்றிக்கிறங்க. அப்படி மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் பலருக்கும் கேள்வி கேட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தயவு செய்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒருவேளை மைக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக வந்து நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நான் வந்து முதல் கேள்விக்கு மட்டும்தான் சொல்லுவேன். எது முதல் கேள்வி, ரெண்டு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வியை நான் கண்டுக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி. உங்களுடைய கேள்வி சரியான கேள்வியா இல்லைங்கிறதுக்காக இல்ல, உங்களை அலட்சியப்படுத்துவதற்காக இல்ல, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டாலும் 5 கேள்வி கேட்டாலும் முதல் கேள்வி என்னவோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். மீதி உள்ள 4 கேள்வி விட்டுருவோம். அந்த 4 கேள்வி மற்றவங்களுக்கு யூஸ் ஆனா அவங்க எடுத்துட்டு கேட்கட்டும். இப்படிங்கிற ஒரு என்னட்டா, இது ஒரு பொது சபையில ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் என்பதற்காக இது வைக்கப்படுகிறது. கேள்வி கேட்பதை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கறதுக்குன்னு எந்த ஒரு ஒழுங்கும் உங்களுக்கு கிடையாது. எப்படியும் கேட்கலாம், அடிக்கிற மாதிரி கூட கேட்கலாம், கோபமா கேட்கலாம், உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு தக்கவாறு கேட்கலாம். முஸ்லீம் நண்பர்கள் புண்படுவார்களே, கவலைப்படுவாங்களே, நம்ம அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த சபையில் கேட்கலாம். கேட்கறதுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட ஒரு சபையில் கேட்டால் நல்லிணக்கம் கெடாது, நல்லிணக்கம் அதிகமாகத்தான் ஆகும். அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அந்த சந்தேகங்கள் விலகும் பொழுது இணக்கம் தான் கூடுமே தவிர அதுல பிரிவினையோ சண்டையோ வராது. அதனால எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கேட்கலாம். இஸ்லாத்தினுடைய மதத்தினுடைய கொள்கையை பத்தி கேட்கலாம். கடவுளை பத்தி வேணுமா கேளுங்க. பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது, தலாக்கு சொல்றீங்க, பலதாரமணம் பண்றீங்க, புர்கா போடுறீங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரவிட மாட்டேங்கிறீங்க, இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அது வந்தாலும் கேளுங்க. ஒரே குண்டு வைக்கிறீங்க, தீவிரவாதத்தை ஈடுபடுத்துறீங்க, இஸ்லாம்னால ஒரு பயங்கரவாதமா இருக்குது என்று உங்க மனசுல இருக்குதா? அதை பத்தி கேளுங்க.
என்ன புது சிவில் சட்டம், ஒரு நாட்டில் எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணும், நீங்க மட்டும் என்ன தனி சட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று உங்க மனசுல ஒரு உறுத்தல் இருந்தால் அதை பத்தி கேளுங்க. அது நம்ம எல்லாம் தமிழ்ல பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவங்க மத்திய அரபியில பேர் வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை பத்தி கேளுங்க. எதை பத்தி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கத்தை பத்தி கேளுங்க. குரான்ல இருந்து நீங்க படிச்சது உங்களுக்கு டவுட் வந்து அதை பத்தி கேளுங்க. இந்த கேள்விதான் கேட்கணும்னு ரெஸ்ட்டிக்கிட்டே கிடையாது. மதம் இஸ்லாம் சம்பந்தமா, அதுக்காக அடுத்த ஆட்சி இப்படி போகிற யார் இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது, அது டாபிக். இஸ்லாம் சம்பந்தமாக, எங்கள் சம்பந்தமாக நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் நாங்கள் அனுமதிப்போம், அதுக்கு ஆன்சர் தருவோம். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது எங்க மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷன் வராது. அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க கூடி இருக்கிறார்கள். விசாரிக்க மாட்டார்கள், இன்சல்ட் போட மாட்டார்கள், எதுவுமே நடக்காது. எந்த கேள்வி நீங்க கேட்டாலும் நான் தான் உங்களுக்கு பதில் சொல்வேனே தவிர யாருமே எந்த குறுக்கீடுமே செய்ய மாட்டார்கள். இடையில மைக்க புடுங்க மாட்டோம், நீங்க எப்படி கேட்டாலும் கேட்கலாம். அப்படி ஒரு சபை இது. அது மாத்திரம் இல்லாம இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எதுவும் செட்டிங் கிடையாது. பெரும்பாலும் இந்த லைவ் ஒன்று சொல்லி ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முன்னாடியே விளம்பரம் பண்ணுவாங்க, யார் யார் கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு முதல்ல கேட்பாங்க, அதை ஒரு ரிகர்சல் எடுப்பாங்க, இந்த மாதிரி கேளுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் நிகழ்ச்சி கூட்டிட்டு வருவாங்க. யாரை ஏற்கனவே தயார் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மைக்கு போகும், மற்றவங்களுக்கு போகாது. கேள்வி கேட்கிற யாருன்னு அவருக்கு தெரியும், என்ன பதில் சொல்லணும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். இது அப்படி கிடையாது. இதுல நாங்க எப்படி செய்யறோம், நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் நாங்கள் டோக்கன் தருவோம். யார் டோக்கன் வாங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன டோக்கன் வாங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, டோக்கன் வாங்குறவருடைய உள்ளத்துல என்ன கேள்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒன்னு ரெண்டு மூணு என்று நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இப்போதுதான், நீங்க எல்லாம் வந்து சேர்ந்த பிறகுதான் இப்ப டோக்கன் தரப்போறோம். இப்ப அறிவித்து விட்டு உங்களுக்கு டோக்கன் தருவார்கள். அந்த டோக்கனை வாங்கி கொண்டு எந்த நம்பர் வருது வரிசை பிரகாரம் நாங்கள் அழைப்போம், நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதனால இது தயாரிக்கப்பட்டதோ ஒரு நாங்க ஏற்கனவே செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்ததோ கிடையாது என்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம். டோக்கன் கொடுக்கலாமா? ஆன் பண்ணுவா ஒரு